தினமும் தியானம் செய்வதால் என்ன நன்மைகள் என்று நம் குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நண்பனை பகைவரை நினைப்பதும் பாவச்செயல், அது நமக்கு இடையூறு வரும். பகைவனை நண்பன் நினைப்பதாலும் பிரச்சனை வரும், அஞ்சு முடிய வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். பகைவனை நண்பனாக நினைப்பதும் ஆபத்து தரும், நண்பனை பகவான் நினைப்பதும் ஆபத்து தரும். ஆக அதை பற்றியும் புரிந்து கொள்வதற்கு தீர்வுகள் துணை இருக்க வேண்டும். தினம் தியானம் செய்தால்தான் நண்பனா பகைவனா என்பது உணர்த்தப்படும். தினம் தியானம் செய்து வந்தால்தான் மனைவி தவறு செய்ய மாட்டாள், அவள் மீது நீ வீண் சந்தேகப்படுகிறாய் மனமே என்று உணர்த்தப்பட வேண்டும். இல்லை என்றால் சில பேர் என்ன செய்வான் பாவி, அவள் உண்மையே தூய்மை உள்ளவளாக இருப்பாள், நல்ல பண்புள்ளவளாக இருப்பாள், இவனாக சந்தேகப்படுவான், சந்தேகப்பட்டு மறைமுகமாக சித்திரவதை செய்வான், அவளுக்கே புரியாது. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு இது முன்னே இவ்வளவு அன்பு காட்டி இவன் ஏன் இப்போது வெறு கடுகடுப்பாக பேசுகிறான், நயமே இல்லை, தின தினம் செத்து பிழைக்கிறாள் அவள், இவன் உள்ள இவன் மனதில் உள்ள சந்தேகத்தின் காரணமாக. அந்த சந்தேகம் வந்தது கேடா, அந்த சந்தேகத்தால் மனைவியை மறைமுகமாக சித்திரவதை செய்வான், பேசியே கொண்டுடுவான், பேசியே கொள்ளுவான், அவர் ஆயுதமே தேவையில்லை, பேசியே அவளை மனசை புண்படுத்தி அவளை அதை சாகாமல் செத்துக்கிட்டு இருப்பான். இது என்ன காரணம், முன் செய்த வினையா இல்லை அறியாமை. இந்த அறியாமை என்று சொல்லப்பட்ட இருள் உண்மையான மனைவியை சந்தேகப்பட்டு இரவு அவளை வந்து போட்டு பேச்சாளியை கொன்று கொன்று சித்திரவதை பண்ணி கொண்டுடுவான். அவள் 40, 15, 20, 30 ஆண்டு வாழ வேண்டியவள்ள நோய்வாய்ப்படும்படி செய்து விடுவான். என்னையா செய்து பேசியே கொண்டுட்டான், என்னையா கொண்டனா சந்தேகத்தின் காரணமாக சொல்லுவான். இது ஒரு நோய், சந்தேக நோய். இந்த சந்தேகத்தை தீர்ப்பது யார், மனைவி தவறு செய்தால் என்று இவன் சந்தேகப்படுகிறான், அவன் எப்படி தீர்த்துவது, எப்படி தான் அவனுக்கு சொல்லுவது, அவன் நினைக்கிறான் நான் வரும்போது இவன் விட்டு உள்ளே இருந்து வெளியே வந்தான், இப்போ சவு சந்திருப்பான், நேரே கேட்க மாட்டான் என்ன விஷயமாக வந்தான். இது மாதிரி பக்கத்து ஒரு விலாசம் தெரியணும் வந்து கேட்டார், அந்த கடைசி போகணும் சொன்னேன், நேராகவும் சொல்ல மாட்டான், சந்தேகப்படுவது நேராக கேட்டும் தெளிவுபட மாட்டான், இவன் மனதில் ஏற்பட்ட ஐயத்தால் அவள் வாழ்க்கையை பால்படுத்தி விடுவான் பாவி. இந்த நோய்க்கு என்ன மருந்துன்னா அவனே திருந்த வேண்டும். அவனுக்கு யாரும் சொல்ல முடியாது, சொல்றதுக்கு வாய்ப்பில்லை, அவன் மனைவி மீது சந்தேகப்படுகிறான், சந்தேகத்தை நிவர்த்திக்கு யார் சொல்லுவான், அவனுடைய வினைப்பயன் இல்லை அறியாமை. அவனுக்கு ஆசான ஆசி இருந்தால் யார் என்ன விஷயம் இந்த மாதிரி விலாசம் தெரியல வீட்டுக்குள் நுழைஞ்சு வந்தேன்னா, ஓ அப்படியா, ஒன்று நேருக்கு நேராக உணர்த்தி விடுவார்கள், இல்லை என்றால் திடீரென்று முடிவெடுக்காத மனமே பாவம் சொந்துவிடும். 100-90% பாவி ஆவது மனைவினால் தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.